ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமே. மூவேளை மன்றாட்டு. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன்வருவோம். இதோ ஆண்டவர் தம் கோவிலுக்கு வருகிறார். அவருடைய மக்கள் ஆகிய நாம் அவருடைய ஆசி பெற அவரை அணுகிச் செல்வோம் என்ற திருப்பாடல் 24 இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடும் பக்தி உணர்வோடும் இணைந்து ஜெபிப்போம். மண்ணுலகம் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார். ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர், இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர், ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே, வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர்,
இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. 108 இறைவனை புகழ்ந்து உதவிக்காக மன்றாட்டு என்று அழைக்கப்படுகிறது. இறைவனை புகழ்கின்ற போது, இறைவனை போற்றுகின்ற போது, அவருடைய உதவிக்காக மன்றாடுகிற அனைவருக்கும் இறைவன் அருளையும் ஆசியையும் இரக்கத்தையும் பொழிகிறார். நாமும் இந்த நாளில் ஆண்டவரை போற்றுவதால், ஆண்டவரை புகழ்வதால் நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கின்றார். நம்மை தேடி அவர் வருகின்றார். நம்முடைய துன்பங்களை, நம்முடைய துயரங்களை, நம்முடைய இன்னல்களை, இடர்பாடுகளை, நம்முடைய வேதனைகளை, விரக்திகளை அவர் நீக்குகிறார். அவர் நம்மோடு வந்து உடனிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பாடல் 108 வாசிக்க கேட்போம். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். ஆண்டவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன், எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஏனெனில் உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது, உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக, பாரங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. உம் அன்பு குகந்தவர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கையால் எங்களுக்கு துணை செய்யும். என் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார். வெற்றி கழிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன், சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன். கிலையாது என்னுடையது, மனாசேயும் என்னுடையதே, எஃப்ராயிம் என் தலைச்சீரா, யூதா என் செங்கோல், மோவாபு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம், ஏதோமின் மீது எனது மிதிடியை எறிவேன், பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன். அரண் சூழ் நகரினுள் என்னை இட்டுச் செல்பவர் யார்? ஏதோம் வரை என்னை கூட்டிச் செல்பவர் யார்? கடவுளே, நிறங்களை கைவிட்டு விட்டீர் என்றோ? கடவுளே, நிறங்கள் படைகளோடு புறப்படவில்லை என்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம், அவரே நம் எதிரிகளை மிதித்து போடுவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. ஜபம். அன்பு தந்தையே இறைவா, இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன், உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த புதிய நாளில் எனது சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும். நான் இறையன்பிற்கும் பிறரன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும். அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக. உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும். அன்னை மரியே, அன்பு தாயே, விண்ணக தூதர்களே, புனிதர்களே, உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன். ஆமேன். அருள்வாக்கு.
திருத்தூதர் புனித பவுல் ரோமியர் எழுதிய திருமடல் 6 இறைவார்த்தைகள் 8-11. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறையே இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறுமருமொழி. ஆண்டவர் இறந்தோரின் என்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரின் என்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரின் என்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரின் என்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சக்கரியாவின் பாடல். முன்மொழி. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. சக்கரியாவின் பாடல். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. மன்றாட்டுகள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மாட்சியை திருத்தூதர்களுக்கு வெளிப்படுத்திய இறைவனிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை மாட்சிப்படுத்துகிறோம். தந்தையே, நீர் எங்களை உமது பேரொளிக்கு அழைத்துள்ளதால் நாங்கள் இன்று நன்றி உணர்வோடு உம்மை புகழ்கிறோம். உமது பரிவன்பை எப்போதும் காண உதவியிறலும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை மாட்சிப்படுத்துகிறோம். உம் தூய ஆவியார் வழியாக எல்லா மனிதர்களையும் உறுதிப்படுத்தி தூய்மையாக்கியிறலும். அவர்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் போராட்டத்தில் அவர்களுக்கு புதிய உள்ளத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை மாட்சிப்படுத்தியருளும். மனிதர்களுக்கு பணிபுரியும் பொருட்டு
எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமாக. மனுக்குலம் முழுவதையும் உமக்கு உகந்த பலியாக்கும்படி எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை மாட்சிப்படுத்தியருளும். பொழுது புலரும் இவ்வேளையில் எங்கள் உள்ளங்களை உமது அன்பினால் நிரப்பியருளும். உமது மாட்சியை புகழ்வதே எங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியாகட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை மாட்சிப்படுத்தியருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, மானிட இனத்தை அதன் தொடக்க நிலைக்கு உயர்த்தியதும் உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை கொண்டு வந்ததுமான கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் மறைபொருளை ஆண்டுதோறும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நம்பிக்கையில் நாங்கள் இப்போது கொண்டாடுவதை அன்பினால் நிலையாக பெற்றுக்கொள்வோமாக. தாழ்மையான எங்கள் வேண்டுதலுக்கு இறங்கி நாங்கள் நம்பிக்கையுடன் கொண்டாடுவதை இடையறாத அன்புடன் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில், அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். உலக மக்களின் மீட்பின் தாயே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு, எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி, தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும்
அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவியருளும். தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக. அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழிநடத்தியருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால்.